அனைவருக்கும் வணக்கம். B2A வலைப்பதிவு முதல் AdSense வரை என்ற தொடர்பதிவில் இன்று வலைப்பதிவில் நாம் எவ்வாறு இடுகைகளை பதிவு செய்வது என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உங்களது பிளாகர் பக்கத்திற்கு சென்று இது புதிய இடைமுகம், பழைய இடைமுகம் வேறு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த இடத்துல போனீங்கன்னா நியூ பிளாகர் அப்படின்னு இருக்கும். ஜூலை மாதத்துக்கு மேலே இந்த இடைமுகம் தான் பயன்படுத்தப்பட இருக்கு, அதனால் அதுக்கேற்றது மாதிரி இதை நீங்கள் பழகிக்கலாம். இப்போ நம்ம இந்த புதிய இடைமுகத்தில் இருக்கிறோம். இதில் கீழே இருக்கக்கூடிய வலது கீழ் மூலையில் கிரியேட் நியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கு, இதை நீங்கள் சுட்டலாம். சுட்டினா உங்களுடைய இடுகைகளை வெளியிடுறதுக்கான ஒரு இடைமுகம் வரும். இப்போ இதில் இந்த இடத்துல உங்களுடைய பதிவுகளை உள்ளிடணும், இந்த இடத்துல தலைப்புகள் கொடுக்கணும், இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் கொடுக்கணும், லேபிள் அப்படின்னு இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல போல்டு, அதே மாதிரி இட்டாலிக், அண்டர்லைன், வேர்டில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இங்கேயும் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இங்கேயே ஒரு பதிவை எழுதலாம். அதே நேரம் மைக்ரோசாஃப்ட் வேர்டுலேயோ டாக்ஸ்லேயோ வேறு ஒரு தளத்துலேயோ எழுதிட்டு கொண்டாந்து நீங்கள் காப்பி பேஸ்ட்டும் பண்ண முடியும். இதில் வேர்டில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்குது. குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சர்ட் எடிட் லிங்க் அப்படின்னு இருக்கு, ஹைப்பர் லிங்க். அதாவது ஏதாவது ஒரு இணையதளத்திலிருந்து முகவரியை நீங்கள் இப்போ இந்த முகவரி எடுத்துக்கிறீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கலாம், பேஸ்ட் பண்ணலாம். அப்போ ஹைப்பர் லிங்க் அப்படின்னு பேர் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இமேஜ் சேர்க்கறது, வீடியோ சேர்க்கறது, ஸ்மைலிஸ் சேர்க்கறது, இந்த இடத்துல வந்து ஜம்ப் ரேக், அதாவது ஒரு பெரிய பதிவு எழுதுறீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சிக்கு நம்ம மேலும் வாசிக்க அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த பாதி மட்டும் தான் காட்டும், ஒரு 10 வரி மட்டும் காட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜம்ப் ரேக் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட இடைநிறுத்தப்படும். இது வந்து டேபிள் கண்டென்ட் போடுறதுக்கானது. கூடுதல் வசதிகளை நீங்கள் இங்கே பெறலாம். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கூடுதல் வசதிகளை பெறலாம். இப்போ என்னென்ன மாதிரி இடுகைகளை பதிவு செய்கிறதுக்கான அடிப்படை அப்படின்னு பார்த்தோம். இப்போ பதிவு செய்யப்பட்ட இடுகை ஒன்றத்தை காட்டுறேன் உங்களுக்கு, சான்றா. இதை இரண்டு முறை சுட்டினோம்னா பதிவு செய்யப்பட்ட இடுகை காட்டப்படும். இந்த இடுகையில் நான் வந்து முதல்ல டைட்டில், இந்த இடத்துல தலைப்பு கொடுத்துருக்குறேன். அடுத்து கீவேர்டு கொடுத்துருக்குறேன், என்ன கீவேர்டு அப்படிங்கிறத படம் கொடுத்துருக்குறேன், இதன் மூலமாக இன்சர்ட் இமேஜ் அப்படின்னு இந்த படத்தை உள்ளீடு பண்ணியிருக்கிறேன். அடுத்து இதுக்குள்ளே நான் எழுத வேண்டிய செய்தியை கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம அப்டேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சென்ட் அப்படின்னா வெளியிடப்படும். அவ்வளோதான் நம்ம இந்த இடுகை வெளியிடுறது தொடர்பான அடிப்படையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். கூடுதலாக வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எந்த இடத்துலையும் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம தேதி குறிப்பிச்சு இதை மாற்றி தினமும் 10 மணிக்கு இது வெளியிடப்படணும் அப்படிங்கிற மாதிரி இடுகை திட்டமிடலாம். அது ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. அதில் தேதி நேரம் வெளியிட்டு தினமும் நம்ம ஒரு பதிவை இந்த நேரத்தில் வெளியிடணும் அப்படின்னா முன்பே திட்டமிட்டு ஒரு 10 பதிவுகளோ 20 பதிவுகளோ திட்டமிட்டு கூட இதில் வெளியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இடுகை வெளியிடுறது தொடர்பான அடிப்படையான விஷயங்களை சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம அந்த தள அமைப்பு பற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம முதல் பதிவில் வலைப்பதிவு உருவாக்கம் பற்றியும் என்னென்ன மாதிரி வலைப்பதிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இரண்டாவது பதிவில் தள அமைப்புனா என்ன, தீம்னா என்ன, இடுகை எப்படி உருவாக்குறது, இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இடுகை உருவாக்குறதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து லேஅவுட், இந்த தள அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தள அமைப்பு தான் நம்முடைய வலைப்பதிவை பார்வையாளர்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம திட்டமிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர் அப்படின்னு அடிப்படையான ரெண்டு விஷயங்கள் இருக்குது, கீழ்ப்பகுதி மேல் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் திருத்த முடியும். வலைப்பதிவு இடுகைகள், இந்த இடத்துல தான் உங்களுடைய வலைப்பதிவு இடுகை வரும். இதுக்குள்ளே போயிட்டு முதன்மை பக்கத்தில் எத்தனை பதிவு காட்டப்படணும் அப்படிங்கிறது நீங்கள் திட்டமிடலாம். நான் 7 கொடுத்துருக்குறேன், நீங்கள் 3, 4 எத்தனையும் கொடுத்துக்கலாம். மேலும் வாசிக்க அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா வரவங்களுக்கு சோர்வாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சான்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வலைப்பக்கம் பார்க்குறீங்க. இந்த வலைப்பக்கத்தில் நீட்சியான ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்திருக்கு. இந்த பதிவை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த பதிவில் ஒரு 20 பொன்மொழிகள் வரிசையாக இருக்குது. ஆனால் இவ்வளவையும் பார்க்குறதுக்கு பார்வையாளர்களுக்கு சோர்வாக இருக்கும், 7 பதிவு தொடர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை என்னெல்லாம் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மேலும் வாசிக்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு பெரிய பதிவு தான், ஆனால் அந்த பெரிய பதிவை கொடுக்காம மேலும் வாசிக்க அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அப்போ இதை தான் நான் ஜம்ப் ரேக் அப்படின்னு கொடுக்குறது. அந்த இடத்துல நம்ம அந்த இடுகையை பாதியோட எதுவரை காட்டப்படணும் அப்படிங்கிற திட்டமிட்டு ஜம்ப் ரேக் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம்னா மேலும் வாசிக்க அப்படின்னு மாறிடும். அப்போ அதை நம்ம சுட்டினோம்னா முழு பதிவும் அவங்களால பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரி வலைப்பதிவில் நம்ம என்னென்ன திட்டமிடுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல வந்து ஆட் கேட்ஜெட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு உங்கள் வலைப்பதிவுக்கு தேவையான விஷயங்கள் அதில்
சேர்த்துக்கலாம். இப்போ ஆட்சன்ஸ்ங்கிறது உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஃபியூச்சர் போஸ்ட், பிளாக் சர்ச், அதாவது உங்களுடைய வலைப்பதிவில் இருக்கக்கூடிய பதிவுகளே தேடுறதுக்கு இது கூட்டல் குறியீடு கொடுத்தீங்கன்னா சேர்ந்துடும். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வெளியிலேருந்து ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். இப்போ சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தளத்தில் ஒரு ரன்னிங் ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு பாருங்க, இந்த மார்க்கோ லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை கொடுக்கறதுக்கு நான் ஜாவா ஸ்கிரிப்ட் பயன்படுத்தியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அந்த ஜாவா ஸ்கிரிப்ட், ஹெச்டிஎம்எல் ஜாவா ஸ்கிரிப்ட் அதில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நம்முடைய சுய விவரம், பிளாகர் ஆர்ச்சிவ் அப்படிங்கிற நம்ம எழுதிய பதிவுகள் தொடர்பான விவரம், பேஜ் ஹெட்டர் அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு மேலே வரக்கூடிய தலைப்பு பகுதி, அப்போ இந்த மாதிரி பகுதியை பேஜ் ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். லேபிள், இமேஜ், இது ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, தேவையானதை நீங்கள் வச்சுக்கலாம். ஆட் கேட்ஜெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே மாறிடும். இதுதான் லேஅவுட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் இந்த ஹெட்டர் அப்படிங்கிறதுல உங்களுடைய வலைப்பதிவு பற்றிய விவரம் இருக்கும். இதை வந்து நீங்கள் டெக்ஸ்டாகவும் கொடுத்துக்கலாம், ஒரு இமேஜாக மாற்றி கூட இதில் சேவ் பண்ணிங்கன்னா இமேஜாகவும் வரும். இப்போ தள அமைப்பு பற்றி அடிப்படையான விவரங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம தீம் பற்றி பார்க்கலாம். இந்த தீம் அப்படிங்கிறது ஒரு வலைப்பக்கத்துடைய முழுமையான ஒரு காட்சி அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வலைப்பதிவை உருவாக்கும் போது இந்த மாதிரி தீம்லாம் இருக்குது, எதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு தீமை நீங்கள் இதிலேருந்தே எடுத்துக்கலாம் பிளாகரில். அதே நேரம் இந்த தீம் எதுவுமே எனக்கு பிடிக்கல, வெளியிலேருந்து ஒரு தீம் எனக்கு பிடிச்சிருக்கு அதை பயன்படுத்தினேன் அப்படின்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிளாகர் ஃப்ரீ தீம்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ப்ரீமியம் தீம்ஸ் இருக்குது, காசு கொடுத்து ஒரு டெம்ப்ளேட்டை கூட ஒரு தீமை கூட உங்களால் வாங்க முடியும், அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதே நேரம் இருக்கக்கூடிய தீமையே கஸ்டமைஸ் பண்ண முடியும், உங்களுக்கு ஏற்றது மாதிரி மாற்றிக்கிற முடியும். அந்த வசதி இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. இது நீங்கள் இதை திருத்துறீங்க, தீமை திருத்துறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதை பேக்கப் எடுத்து வச்சுக்கணும், ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதில் திருத்தங்கள் பண்ணும்போது ஏதாவது எரர் வரலாம், பிழை செய்திகள் வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த பழைய தீமையை நீங்கள் எடுத்து மாற்றிக்கிட்டீங்கன்னா எந்த இடையூறும் வராது. அதனால் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிடுங்க. அடுத்து எடிட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த வலைப்பக்கத்துடைய நிரலாக்கம், ஜாவா அப்படிங்கிறது நிரலாக்கம் தெரியும், ஹெட்டர்லேருந்து ஃபுட்டர் வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுடைய அந்த கட்டளை விவரங்கள் எல்லாமே இருக்கும். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை திருத்தணும் மாற்றணும் அப்படின்னீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த வார்த்தையை தேடி திருத்த முடியும், மாற்றம் செய்ய முடியும். இப்போ அந்த ஸ்கிரிப்டை பார்த்தோம். இப்போ கஸ்டமைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம தீம் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும், அதை வந்து நம்ம எப்படிலாம் மாற்றலான்னு பார்ப்போம். இதிலே தீம் எல்லாம் இருக்குது, இந்த என்ன தீம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுத்தோம்னா இந்த உட்பகுதியில் இது எல்லாமே மாறும். இது வந்து தலைப்பிலிருந்து அதே மாதிரி விளக்கம், உட்தலைப்புகள், பின்பக்கங்கள், இந்த வலைப்பதிவுடைய பின்பக்கம், வண்ணங்கள் எல்லாத்தையுமே நம்ம மாற்றலாம். எப்படி மாற்றலான்னு பாருங்கள். இப்போ பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு வலைப்பதிவுக்கு பின்னாடி என்ன வரணும் அப்படிங்கிறத திட்ட முடியும். டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது மாறிடும். அதே மாதிரி அட்ஜஸ்ட் வித் அப்படிங்கிறதுல நீள அகலங்கள் இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். லேஅவுட் இதில் நம்ம என்ன மாதிரி வரணும், எனக்கு பக்க பெட்டிகளே தேவையில்லை, பிளைனாக இருந்தால் போதும் அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம். இரண்டு பக்க பெட்டி வேணும்னா அதையும் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து கீழ், ஹெட்டர், ஃபுட்டர் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த லேஅவுட் பகுதியில் பார்த்துக்கலாம். தொடர்ந்து அட்வான்ஸ் அப்படிங்கிற பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா கூடுதலான வசதிகள் இது எல்லாமே இருக்கும். குறிப்பாக லிங்க், பிளாக் டைட்டில் என ஒவ்வொன்றத்துக்குமான விளக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் என்னென்ன வண்ணங்கள் வேணும், என்னென்ன வடிவத்தில் வேணும் அப்படிங்கிற விவரங்கள், இந்த இடத்துல வண்ணங்களை நம்ம தெரிவு செய்யலாம். இப்போ செய்யும்போது நம்முடைய வலைப்பக்கத்துடைய அந்த தீம் இது வந்து நமக்கு பிடிச்சது மாதிரி மாறிடும். எல்லாத்துக்கும் கீழே ஆட்ஸ் சிஎஸ்எஸ் அப்படின்னு இருக்குது, இதில் நம்ம அந்த ஹெச்டிஎம்எல் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணுறது மாதிரியே இந்த ஸ்கிரிப்டை கொண்டாந்து ஒட்டிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம அந்த அனிமேஷன் சார்ந்த விஷயங்களை நம்ம பண்ண முடியும். சாண்ட்ரா, இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் வந்து பார்வையாளர்கள் பார்க்கும்போது ஜூம் ஆகணும், அதுலேருந்து ஒரு மலை பொழிகிறது மாதிரி இருக்கணும், பூ கொட்டுறது மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நம்ம ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்கிரிப்டை ஒட்டி அப்ளை பிளாக் அப்படின்னு கொடுத்தோம்னா அது மாறிடும். இப்போ இன்றைய பதிவில் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வலைப்பதிவில் எவ்வாறு நம்ம பதிவுகளை உள்ளீடு பண்ணுறது, அந்த பதிவு வந்து ஒரு எழுத்து வடிவத்தில் இருக்கலாம், ஒரு பட வடிவத்தில் இருக்கலாம், ஒரு காணொலி வடிவத்தில் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒளி வடிவத்தில் இருக்கலாம். ஒரு யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை அப்படியே வந்து நீங்கள் உங்களுடைய பதிவில் கூட பார்த்துக்கலாம். அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்றைய பதிவை முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு யூடியூப் பக்கத்துக்கு போகிறோம்.
அந்த யூடியூப் பக்கத்தில் அது உங்களுடைய காணொலியாக இருந்தால் நல்லது, இல்லை இன்னொருத்தருடைய காணொலியை கூட நீங்கள் பயன்படுத்தலாம், அவருடைய பேரை சொல்லி பயன்படுத்தணும். இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு காணொலியவே தேர்ந்தெடுக்கிறேன், அதை எப்படி உள்ளீடு பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்முடைய பிளாகரில் பார்த்தபோது ஒரு வீடியோவை உள்ளீடு பண்ணுறது மாதிரி இருந்தது, ஆனால் வந்து இது வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வீடியோவுடைய லிங்க்கை மட்டும் தான் கொடுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள், ஷேர் லிங்க் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், பிளாகர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறோம். இங்கேருந்து நேரடியாக நம்ம வலைப்பதிவுக்கு அந்த பதிவை கொண்டு செல்ல முடியும். இப்போ இந்த வலைப்பதிவை நம்ம இந்த இடத்துல தேர்ந்தெடுத்துருவோம். தேர்ந்தெடுத்துட்டு இந்த காணொலி வந்துருச்சு, இதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். பப்ளிஷ் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்முடைய பதிவு வெளியிடப்படும். தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.